ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் வெதர் நியூஸ் சேனல். தமிழகத்தில் தீவிரமாக போகும் கனமழை அடுத்து வரக்கூடிய நாட்களில் எவ்வளவு நாட்கள் இந்த மழை நீடிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வானிலை பற்றிய தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று கன முதல் மிக கனமழை வரை பதிவாகக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை வரை பதிவாகும். கனமழை பெய்ய வாய்ப்புள்ள மாவட்டங்கள் சேலம், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக மாலை அல்லது இரவு நேரங்களில் இந்தந்த மாவட்டங்களில் கனமழை வரைக்கும் பதிவாகும். வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் கனமழை வரைக்கும் பதிவாகும். குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் கனமழை வரை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர் ஆகிய நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் நமக்கு மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பதிவாகக்கூடும். சேலம் மாவட்டத்தில் இன்றைக்குமே கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. கரூர் மற்றும் நாமக்கல் பொறுத்தவரை லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் பதிவாகும். தொடர்ந்து நமக்கு வட தமிழக உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மழை வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்து மழை பதிவாகும். வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலும் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மிதமானதிலிருந்து கனமழை வரையும், கடலூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் மாலை நேரங்களில் ஒரு மிதமான மழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை வரை பதிவாகும். ஒரு சில இடங்களில் அதிகனமழையும் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் சற்று அதிகனமழை வரை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக நீலகிரி மேற்கு பகுதிகள், அதே போல் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, வால்பாறை இது போன்ற பகுதிகளில் நமக்கு தொடர்ந்து கன முதல் மிக கனமழை வரை பதிவாகும். மழை அளவு இன்று முதல் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தேனி மாவட்டம் பொறுத்தவரை மழை ஒட்டிய பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும் மற்ற பகுதிகளில் ஒரு மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென்காசி மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை வரைக்கும் பதிவாகக்கூடும். தொடர்ந்து மழை அளவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் பொறுத்தவரை மிதமானது முதல் கனமழை வரை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சில இடங்களில் தொடர்ந்து நாம் மழை எதிர்பார்க்க முடியும். கன்னியாகுமரியில் ஏற்கனவே பேச்சிப்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நமக்கு நல்ல மழை பதிவாயிட்டிருக்கு. கன்னியாகுமரி பகுதிகளில் தொடர்ந்து மற்ற பகுதிகளுக்கும் வரக்கூடிய நாட்கள், பெய்யாத பகுதிகளுக்கும் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மழை வந்து பதிவாக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்குமே மழை பதிவாகும். டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை வரை பதிவாகும். குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மாலை நேரங்களில் மிதமான மழை வரை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. மழை பகுதியாக தான் மழை பெய்யும். ஒரு சில இடங்களில் மழை வந்து பதிவாகக்கூடும். தென் தமிழகம் பொறுத்தவரை பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் சற்று கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. தென் தமிழகம் பொறுத்தவரை மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழை வரை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மதுரை, சிவகங்கை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழையும், தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் ஆங்காங்கே மழை வந்து பதிவாகக்கூடும். காற்றின் வேகம் பொறுத்தவரை 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகம் வரை வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து ஒரு இயல்பான அளவு காற்று வீசக்கூடும். வரக்கூடிய நாட்கள், அதாவது ஆகஸ்ட் 28, 29, 30 ஆகிய 3 நாட்கள் வரை தமிழகத்தில் தொடர்ந்து பெரும்பாலான மாவட்டங்களில் மழை நீடிக்கக்கூடும். இந்த 3 நாட்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் 28, 29 மற்றும் 30 இந்த 3 நாட்களுமே தமிழகத்தில் தொடர்ந்து கனமழை நீடிக்கக்கூடும். ஏற்கனவே நம்ம லைவ் செக்ஷனில் பார்த்துருந்தோம் எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ வந்து கனமழை பதிவாயிருக்கு. அதே போல் நேற்று இரவு நேரங்களில் கூட தமிழகத்தில் நல்ல கனமழை பதிவாகியது. குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டங்களில் நேற்று இரவு நேரங்களில் நல்ல கனமழை பதிவாகியது. தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களும் இந்த 3 நாட்கள் பொறுத்தவரை கன முதல் மிக கனமழை வரை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் அதிக மழை கிடைக்கும்.
அதே போல் வட தமிழக உள் மாவட்டங்களும் அதிக மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த தென் தமிழகம் மட்டும் சற்று குறைவாக மிதமான மழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து மிதமானது முதல் சற்று கனமழை வரைக்கும் பதிவாக கூடும். வட தமிழக கடலோர மாவட்டங்களில் இந்த 3 நாட்கள் ஆகஸ்ட் 28, 29, 30 ஆகிய தேதிகளில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் மட்டும்தான் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் ஆகிய தேதிகளில் கன முதல் மிக கனமழை பதிவாகும். இந்த தேதிகளில் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் தான் நமக்கு மிக கனமழையும் ஒரு சில இடங்களில் நமக்கு அதிக கனமழையும் பதிவாகக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களுக்கு நாம் மிதமானதிலிருந்து கனமழை மட்டுமே எதிர்பார்க்க முடியும். லைவ் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க, வட தமிழக கடலோர மாவட்டங்களில் அதிக கனமழை பதிவாகுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வட தமிழக கடலோர மாவட்டங்களில் அதிக கனமழை பதிவாக வாய்ப்பு கிடையாது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களுக்கு மட்டும்தான் இந்த எச்சரிக்கை. மற்ற மாவட்டங்களுக்கு நமக்கு எப்பொழுது போல நமக்கு மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எது வரைக்கும் இந்த மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் பதிவாகும் அப்படின்னு சொன்னால், ஆகஸ்ட் 30 வரைக்கும் தான் இந்த மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் பதிவாகக்கூடும். அதன் பிறகு ஆகஸ்ட் 31 முதல் மழையளவு படிப்படியாக தமிழகத்தில் குறையக்கூடும். ஆகஸ்ட் 31 அப்புறம் படிப்படியாக மழையளவு குறைந்து தமிழகத்தில் மிதமான மழை வரைக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் மழையளவு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லேசானதுலேருந்து மிதமான மழை வரை ஆகஸ்ட் 31 பிறகு வந்து படிப்படியாக மழையளவு குறையும். ஆனால் ஆகஸ்ட் 30 வரை நமக்கு தொடர்ந்து தமிழகத்தில் கனமழை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பெய்யாத பகுதிகளுக்கு, மாலை நேரங்கள், மாலை மற்றும் இரவு நேரங்களில் பெய்யாத பகுதிகளுக்கு நல்ல கனமழை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து மழையளவு அதிகரிக்கக்கூடும். இன்னும் எந்தெந்த பகுதியில் இன்னும் பெய்யாமல் இருக்கிறதோ தொடர்ந்து அந்த பகுதிகளுக்குமே மழை வாய்ப்பு இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழையளவு பார்ப்போம். கலசப்பாக்கம் திருவண்ணாமலையில் 14 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாயிருக்கு. காஞ்சிபுரம், வெம்பாக்கம், திருவண்ணாமலை, ஆரணி, திருவண்ணாமலை மாவட்டத்தில் 8 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாயிருக்கு. சோழவரம், திருவள்ளூர், கொடநாடு, நீலகிரி மாவட்டத்தில் 7 சென்டிமீட்டர் மழையளவு வரை பதிவாயிருக்கு. புழல், திருவள்ளூர், பந்தலூர், நீலகிரி மாவட்டத்தில் 6 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாயிருக்கு. சோலையாறு, கோவை, கலவை, ராணிப்பேட்டை, வேப்பூர், கடலூர் மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர் மழையளவு வரை பதிவாயிருக்கு. வாணியம்பாடி, திருப்பத்தூர், பேச்சிப்பாறை, கன்னியாகுமரி, காட்பாடி, வேலூர், ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், பெரியாறு, தேனி, அரியலூர் மற்றும் கடவனூர், கள்ளக்குறிச்சி, செந்தூரை, அரியலூர் மற்றும் கடவனூர், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர் அளவு மழையளவு பதிவாயிருக்கு. அதைத் தொடர்ந்து மேட்டூர், சேலம், சிவலோகம், கன்னியாகுமரி 3 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாயிருக்கு. கிருஷ்ணகிரி, கிருஷ்ணராயபுரம், கரூர் மாவட்டம், பெரம்பூர், சென்னை 2 சென்டிமீட்டர் வரை மழையளவு பதிவாயிருக்கு. புள்ளம்பாடி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம், லப்பைக்குடிக்காடு, பெரம்பலூரில் 1 சென்டிமீட்டர் மழையளவு வரை பதிவாயிருக்கு. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் தொடர்ந்து மழையளவு நீடிக்கக்கூடும். தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இதை விட நமக்கு அதிகமான மழை பதிவு வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடும். இந்த 3 நாட்கள் அதாவது 28, 29, 30 ஆகிய தேதிகளில் வரக்கூடிய நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் மழை வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கன முதல் மிக கனமழையுமே பதிவாகும். அதனால் மழையளவுமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அரபிக்கடல் பகுதிகள் 28/8/2021 முதல் 30/8/2021 வரை, கேரளா மற்றும் கர்நாடக கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் சில சமயங்களில் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வானிலை அறிக்கை நீங்கள் கேட்டீங்க. இதுபோல் பயனுள்ள தகவல்களை பெற்றுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.